உள்ள அத்தனை நாடுகளிலும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஒரு குடும்பத்தை மையமாக வைத்தான் செயல்படுகிறது. இது ஒரு கலாச்சார உண்மை, இது ஒரு கல்ச்சுரல் ஃபேக்ட். நீங்கள் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க புட்டோ குடும்பத்துக்கு அடியில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா அது ராஜபக்சே குடும்பம், அதுக்கு முன்னாடி பண்டாரநாயக்க குடும்பம், அப்புறம் ஜெயவர்தனே குடும்பம், அந்த மாதிரி இருக்கும். பங்களாதேஷுக்கு போனீங்கன்னா கலிதா ஜியா, ஷேக் ஹசினா, இந்த முஜிபுர் ரஹ்மான் குடும்பம் அப்படி தான் இருக்கும். ஒன்று ஜேபி நட்டா அவர்கள் தெரிஞ்சுக்கணும், அதிகமான அளவு வாரிசரிசில் இருக்கும் நாடு இந்தி உலகத்திலேயே வந்து ஜப்பான். 70% பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடைய முன்னோர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ அரசியலில் இருந்த பின்னணியில் வந்திருப்பாங்க. இது ஒரு கலாச்சார உண்மை. இதனாலேயே நம்ம வந்து இந்தியாவுடைய அரசியல் வந்து மோசமாக இருக்குது, இந்தியாவுக்கு மட்டும் இது புதுசாக இருக்கிறது, இது ஏதோ காங்கிரஸ் கட்சி மீது மட்டுமே இந்த ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் என்று ஜேபி நட்டா நினைத்தார் என்றால் அது தவறு. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய தந்தையாரோ தாயாரோ முன்பு அரசியலில் இருந்ததுனால அவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள். இப்போ துஷ்யந்த் சிங் அங்கே வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவருடைய தாயார் வசுந்தரா ராஜ சிந்தியா. ராஜ்நாத் சிங்குடைய மகன் வந்து யூபியில் வந்து இதாக இருக்க ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார். இன்றைக்கி இருக்கிற தர்மேந்திர பிரதானுடைய தந்தையார் மூத்த பிஜேபியோட நிர்வாகியாக இருந்தார். இது இப்போ இந்த ஒரு பியூஷ் கோயலுடைய தந்தையார் பிஜேபியோட பொருளாளராக இருக்கிறார். நான் பட்டியல் சொல்லிக்கிட்டே போவேன். அதனால் பாஜக வந்து இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியதானே. ஒரு தலைமுறைக்கு நாங்கள் சீட்டு வழங்கினோம் என்றால் இன்னும் 7 தலைமுறைக்கு நாங்கள் இன்னும் தீட்டு தரவே மாட்டோம் என்று ஒரு முன்னுதாரணமாக ஜேபி நட்டா இருக்க வேண்டியது தானே. அதனால் இது வந்து தேவையற்ற ஒரு சர்ச்சை, இது தேவையற்ற ஒரு விமர்சனம். சைனா வந்து இந்தியாவில் ஊடுருவுகிறது, அதை பற்றி பேசுவது கிடையாது. விலைவாசி உயர்கிறது, அதை பற்றி பேசுவது கிடையாது. பணவீக்கம் அதிகமாகிறது, அதை பற்றி பேசுவது கிடையாது. இந்தியாவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது, அதை பற்றி பேசுவது கிடையாது. உலகளவிலே பெட்ரோல் விலை கச்சா எண்ணெய் விலை குறைந்து கொண்டிருக்கும் போது இங்கே பெட்ரோல் விலை குறையவில்லை, அதை பற்றி பேசுவது கிடையாது. மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி பேசுவது கிடையாது. தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கி தேவையற்ற விமர்சனங்களை கொண்டு வருவது இது பாஜகவுக்கு வாடிக்கையான விஷயம்தான். இந்த வருடம் நாடா 25 குறையிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அண்ணாமலை அவர்கள் 303 சீட்டுகளை வைத்திருக்கும் பிஜேபி 25 குறையும் என்று சொல்கிறார். அந்த செய்தியை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சார், பக்கம் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து இந்த பரிசு பொருளாக கொடுக்கும் பொழுது அந்த ஆண்டுதோறும் பரிசு பொருளாக கொடுக்கும் பொழுது அந்த இந்த கிஃப்ட் ஹேம்பரில் கரும்பையும் வைத்து கொடுக்க வேண்டும், இந்த ஆண்டும் கொடுக்க வேண்டும் என்று தான் பல கட்சிகள் சொல்லியிருக்கிறார். அந்த கோரிக்கைக்கு நானும் என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். ரைட்டா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.